நேரையில் எங்களை சந்திக்கின்ற நண்பர்களுக்கு ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவிக்கப்பட்ட நேரத்திலிருந்து சற்று தாமதமாக இருக்கிறது இசைக்கருவிகளை, டெக்னிக்கல் ப்ராப்ளம். எல்லாத்துலையும் டெக்னிக்கல் ப்ராப்ளம் தான், இல்லை சிஸ்டம் சரியில்லை, அதனால டெக்னிக்கல் ப்ராப்ளம் இதெல்லாம் சரியாயிடுச்சு. இப்போது இந்த நேரலையை அவனுடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சியாக நாங்கள் துவக்கத்துக்கு முன்பதாக ஒரு சின்ன அறிவிப்பு நாங்கள் அறிவிக்க விரும்புகிறோம். தயவுசெய்து இந்த மாஸ்க், இந்த கொரோனா பிரச்சனை பரவல் இருப்பதனாலே இந்த மாஸ்க் பயன்படுத்துங்கள். அதே போலவே அடிக்கடி உங்களுடைய இந்த சானிடைசர், இதை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் கரங்களை நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இது ஒரு அன்பான அறிவிப்பாக நாங்கள் வெளியிடுகிறோம். இந்த நேரலையிலே நாங்கள் இனிமையான பாடல்களை நான் கேட்க போகிறீர்கள். உங்களது விருப்பமான பாடல்களை நீங்கள் தெரிவித்தால் அதை நாங்கள் பாட நாங்கள் தயாராக இருக்கிறோம். முதலாக இறைவனை மகிமைப்படுத்தி இயேசுவையே துதிசெய் என்கிற ஒரு பாடலை நாங்கள் பாடப்போகிறோம். 1, 2, 3. இயேசுவையே துதிசெய் நீ மனமே, இயேசுவையே துதிசெய், இயேசுவையே துதிசெய் நீ மனமே, இயேசுவையே துதிசெய், கிறிஸ்து இயேசுவையே துதிசெய் நீ மனமே, இயேசுவையே துதிசெய். சாப்பாடெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க. எங்கள் இயேசுவே ஆண்டவர் சபையினுடைய சார்பாகவும், மனம் கண்மலை ராகங்கள் ஊழியத்தின் சார்பாகவும் இந்த நேரலை இசை சங்கீர்த்தனத்தில் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த எல்லாரும் மனமெங்கும் நிறைந்திருக்கும் பாடலை தான் கேட்கிறார்கள். ஆக நீங்கள் அங்கிருந்து எங்க கூட சேர்ந்து பாடுங்களா, நல்லா ஜாலியாக இருங்க, சந்தோஷமா இருங்க, ஆண்டவர் உம்மோடு கூட இருக்கிறார். அதனால இந்த கொரோனா பாதிப்பில் நாம் சரியா பாதுகாப்பா இருந்தோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, ரைட். சரி, ஏமா
தீபமானே, ஒளிராத தீபமானே, விடியாத இரவானே, முடியாத கதையானே, எனது நிழலும் என்னை ஒதுக்கிட, எனது நிலை என்னவென்று நான் காணவே. என் கால்கள் என் பாதை, என் தீபம் என் தெய்வம், என் நாளும் என் வேதம் என் கீதமே. என் மனம் எங்கும் நிறைந்திருக்கும், சிந்தையிலே உறைந்திருக்கும். என் மனம் எங்கும் நிறைந்திருக்கும், சிந்தையிலே உறைந்திருக்கும். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே தொண்டையில் கொஞ்ச நேரம் ஒரு மூணு மணி நாலு மணி நேரம் இருக்கும். அடிக்கடி சுடுதண்ணி கொடுங்க. இந்த தேநீர் டீ, நம்ம ஊர் தேநீர் இந்த கொரோனாவுக்கு மிகவும் ஒரு அந்த கொரோனாவை எதிர்க்கக்கூடிய சக்தி படைத்த ஒரு தேநீர் பானம். அதனால் ஒரு நாளைக்கு மூணு முறை நாலு முறையாச்சும் சூடாக தேநீர் குடிங்க. வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க, மனசை சுத்தமாக வச்சுக்கீங்களா? என்ன தம்பி, மனசு சுத்தமாக இருந்துச்சுன்னா எல்லாமே சுத்தமாக இருக்கும் இல்லையா? இன்றைக்கு அனைவருடைய மனம் அப்படித்தான் இருக்கிறது. கடவுள் பயம் இருக்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையிலே தூய்மையான வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையிலே தூய்மை, சமுதாயத்தில் தூய்மை, ஆலயம் ஊழியங்கள் எல்லாவற்றிலும் உண்மையை நாம் கடைபிடிக்க வேண்டும். இல்லைன்னா எங்கள் என்னெல்லாம் நரகந்தான், என்ன பண்ணுறது, இது பிசாசு நம்மை தூண்டிவிட்டு பார்க்குறான். ஆனால் உண்மையான அன்பு பெற்றோரோ அல்லது குடும்பமோ தராத ஒரு அன்பை நேரில் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பர்களே, உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். யாருமே தராத ஒரு அன்பு கடவுள் தருகிற அன்பு. கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தினது மூலமாக
அன்பை கொடுத்த ஆண்டவர். இந்த அன்பை நான் அறியாமல் தான் இருந்தேன். ஏன் என்னை ஆண்டவர் நேசிக்க வேண்டும், என்னை ஏன் கடவுள் நேசிக்க வேண்டும் என்கிற கேள்வி எனக்குள்ளே தொலைத்து கொண்டதுனால இந்த பாடலை நான் என்னுடைய மரண தருவாயில் நான் மரணத்தை சந்திக்க துடித்துக் கொண்டிருந்த நேரத்தில் என் படுக்கையில் நான் கடவுளுக்காக எழுதிய பாடல் இது. ஆறுதலின்றி அலைந்தேன் அரவணைக்கும் தெய்வமே, நான் பாவியாயிருக்கையிலே ஏராளமாய் கிருபை ஏழையன் மேல் சொரிந்து நேசித்ததே நிறைவா, ஏராளமாய் கிருபை ஏழையன் மேல் சொரிந்து நேசித்ததே நிறைவா, ஏராளமாய் கிருபை ஏழையன் மேல் சொரிந்து நேசித்ததே நிறைவா, baby.